மூன்றாம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடு வழக்கில் தற்போது இன்று இறுதி விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் வாதாடி வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் துரைசாமி சுந்தர் மோகன் அமர்வு தற்போது இந்த வழக்கினை விசாரித்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், விவரம் என்ன? ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் அப்போது இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பு அளிப்பதை தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அதாவது அந்த தீர்ப்பின் போது நீதிபதி ஜெயச்சந்திரன் அளித்த தீர்ப்பை எதிர்த்தே அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். ஆகவே தற்போது இரண்டு நீதிபதி அமர்வுகள் முன்பாக விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் எம் துரைசாமி மற்றும் ஜே சுந்தர் மோகன் அவர் முன்பு விசாரணை தொடங்கியதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் மற்றும் வைத்தியநாதன் விஜயநாராயணன் உள்ளிட்டோரும் ஆஜராகியிருக்கிறார்கள். ஓபிஎஸ் சார்பில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் குரு கிருஷ்ணகுமார் அரவிந்த பாண்டியன் உள்ளிட்டோரும் ஆஜராகி தற்போது விளக்கை தொடங்கியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சார்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் முதலில் தன்னுடைய வாதத்தினை தொடங்கியிருக்கிறார். அனைத்து தரப்பினருக்கும் தலா ஒரு மணி நேரம் வாதம் செய்வதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அப்பால் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கு கூட இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் யூகங்கள் அடிப்படையில் தீர்ப்பு அளித்திருப்பதாக இபிஎஸ் தரப்பு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதையும் சுட்டிக்காட்டி தனி நீதிபதி ஒப்புக்கொண்டிருப்பதையும் இபிஎஸ் தரப்பு வாதத்தின் மூலமாக முன்வைத்திருக்கிறார்கள். எனவே தனி நீதிபதிகளுடைய தீர்ப்பு தவறானது என்றும் ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தனி நீதிபதி கூறியிருப்பதும் தவறு எனவும் இபிஎஸ் தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகாரம் பெற்றவர் பொதுக்குழுவை கூட்டவில்லை என தனி நீதிபதி தீர்ப்பில் கூறியிருப்பது தவறானது என இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் தற்போது தனது வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவினுடைய பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்று இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் அளித்த அந்த தீர்ப்பு தொடர்பாகவே மேல்முறையீடு வழக்கை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் சார்பாக மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி சார்பில் மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் மற்றும் எஸ் வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் இந்த விசாரணை தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் எஸ் வைத்தியநாதன் தனது வாதத்தை முதலாவதாக முன்வைத்திருக்கிறார். இதில் தனி நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போதுதான் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அப்பால் தனி நீதிபதியினுடைய உத்தரவு பிறப்பிப்பதற்கும் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருப்பதையும் சுட்டிக்காட்டி யூகங்கள் அடிப்படையில் நீதிபதி தீர்ப்பு அளித்திருக்கிறார். எனவே ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை தனி நீதிபதி ஒப்புக்கொண்டுள்ளார் எனவும் இபிஎஸ் தரப்பு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் தனி நீதிபதியின் தீர்ப்பின் முடிவு தவறானது என்றும் ஜூலை 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தனி நீதிபதி கூறியிருப்பது தவறு அதிகாரம் பெற்றவர் பொதுக்குழுவை கூட்டவில்லை என தனி நீதிபதியுடைய தீர்ப்பில் கூறியிருப்பதும் தவறு என இபிஎஸ் வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். மேலும் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவுக்கு எதிரானதாக தனி நீதிபதியினுடைய உத்தரவு இருப்பதாகவும் இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். ஆக இரண்டு தரப்பினருக்கும் தலா ஒரு மணி நேரம் தங்களுடைய தரப்பை முன்வைப்பதற்கான அந்த நேரமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை விவகாரம் எழுந்ததிலிருந்தே பொதுக்குழு கூடுவது மற்றும் அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் என அனைத்திலுமே நீதிமன்றத்தை நாடி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட அப்போது வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்று 21 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும், புது தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றக்கூடாது என்ற அறிவுறுத்தலின்படிதான் அந்த பொதுக்குழு நடைபெற்றது. அப்பொழுது தமிழ் மகன் உசேன் தேர்ந்தெடுக்கப்பட்டதை கூட எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. ஓபிஎஸ் தரப்பு பொறுத்தவரை அந்த அடுத்த கட்டமாக பொதுக்குழுவானது ஜூன் 11ஆம் தேதி அறிவிக்கப்படுவதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கும் பொழுது தன்னுடைய எவ்விதமான ஒப்புதலும் பெறாமல் இந்த பொதுக்குழுவான நடைபெறுகிறது என்று ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழுவானது நடைபெற்று அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவருடைய ஆதரவாளர் அனைவருமே அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். இதை எதிர்த்து தான் இந்த பொதுக்குழுவானது செல்லாது
உரிய முறையில் இந்த பொதுக்குழு கூட்டப்படவில்லை என ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைரமுத்து ஆகிய இருவர் தொடர்ந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் சென்று அங்கிருந்தே தனி நீதிபதி மூலம் விசாரிப்பதற்காக இரண்டு வார காலத்தில் விசாரித்து தொடங்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கடந்த முறை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று அதிமுகவினுடைய பொதுக்குழு செல்லாது என்று உத்தரவை பிறப்பித்தார். இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியினர் மேல்முறையீடு செய்து இரண்டு நீதிபதிகள் அமரும் முன்பாக விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. முதலாவதாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பு வழக்கறிஞர் வைத்தியநாதன் தனது வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதில் தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய பல கருத்துக்கள் தவறானதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி பெரும்பான்மையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான ஒரு தீர்ப்பை நீதிபதி வழங்கியிருப்பதையும் எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் வைத்தியநாதன் முன்வைத்திருக்கிறார். ஒரு மணி நேரம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞரும் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வழக்கு விசாரணையானது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதி அமர்வு முன்பாக நடைபெற்று வருகிறது. அன்பு செல்வன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.